நாகை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களில் காட்டு யானை பாகுபலி மீண்டும் உலா வர தொடங்கியுள்ளது. மேட்டுப்பாளையத்தை ஒட்டியுள்ள புதற்காடுகளில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக முகாமிட்ட ஒற்றை ஆண் காட்டு யானை அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வந்தது அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. பிரம்மாண்ட உருவம் காரணமாக பாகுபலி என்று அழைக்கப்பட்ட அந்த காட்டு யானை எவ்வளவு முறை விரட்டினாலும் அடர்ந்த காடுகளுக்குள் செல்லாமலும் பிற யானை கூட்டங்களோடு இணையாமலும் தொடர்ச்சியாக மேட்டுப்பாளையம் சுற்றுப்புற பகுதிகளிலேயே சுற்றி வந்தது. பாகுபலி யானையின் கழுத்தில் ரேடியோ காலர் பொருத்தி கண்காணிக்கவும் அதனை நிரந்தரமாக காட்டுக்குள் அனுப்பி வைக்க திட்டமிட்ட வனத்துறை ஆபரேஷன் பாகுபலியை தொடங்கியது. 1 மாத காலமாக தொடர்ந்து முயற்சித்தும் பாகுபலி புத்திசாலித்தனமாக பிடிபடாமல் இருந்ததால் அதை பிடிக்கும் முயற்சியை வனத்துறை கைவிட்டது. பல நாட்களாக பாகுபலி யார் கண்களிலும் தென்படாமல் இருந்ததால் அடர்ந்த காட்டுக்குள் சென்று வேறு யானை கூட்டங்களோடு இணைந்து விட்டது என வனத்துறையினர் எண்ணிய நிலையில் நேற்று இரவு மீண்டும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் உலா வர தொடங்கியுள்ளது. மேட்டுப்பாளையம் நகரை ஒட்டியுள்ள ஓடந்துறையில் விவசாய தோட்டத்துக்குள் நுழைய முயன்ற பாகுபலியை பட்டாசுகள் வெடித்து வனத்துறையினர் விரட்டினர். அதன் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்க தொடங்கியுள்ளனர். பாகுபலி மீண்டும் ஊருக்குள் நடமாட தொடங்கியுள்ளது வனத்துறையினரையும் மேட்டுப்பாளையம் பகுதி விவசாயிகளையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது.